கொண்டு பார்ப்பாளா எந்த தெருவழி வாராளம் கும்மி ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா குச்சி மகள் ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா
Aleluya, 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 ale
கொண்டு தலை முழுகி வெள்ளிய முக்காளி மேலிருந்து அவ வெந்நீர் கொண்டு தலை முழுகி காளியம்மா வெந்நீர் கொண்டு தலை முழுகி அவ வெந்நீர் ஒரு கர உச்சி மகாளிக்கு வெள்ளி கொண்டு வந்து பெட்டி வாடி மேல பிள்ளை கும்போ
Oh,
Yeah.
வரங்கு
கைலாசவாசலிலே கண்ணன் தங்கையாகப்பட்ட பார்வதியை பார்த்தா. ஆண்டவன், சிவபெருமான் பகவானால முடியாது, பார்வதியால எப்படி முடியும்னு கேட்டார் அன்னைக்கு. ஆனா என் சக்தியின் வகிமை இருக்க போய் தான் சங்கர் எட்டு பேர்களையும் நம்ம தங்கச்சிய நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு எட்டு குழந்தையா நம்ம பிறவி செய்திருக்கிறோம். அப்பேற்பட்ட உண்மையை மகிமையை இந்த சிவபெருமானுக்கு தெரியப்படுத்தணும். பார்வதி, நான் செய்த மகிமையை சங்கரன் சிவபெருமானுக்கு அறியணும் தெரியணுமானா? தெரிய வேண்டுமானா? இறைவன் கிட்ட நம்ம எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லுவோம்? ஆண்டவன் கிட்ட காட்ட கட்டி மலைய கட்டி பேசணும். ஆமா, சாட மாதிரி சொன்னா தான் தெரியும். அப்படி சொன்னா தான் ஆண்டவனுக்கு என்னன்னு தெரியும். ஆமையே, ரெண்டு பராசக்தியாகப்பட்ட பார்வதி கைலாச மலைக்கு வந்தா. வந்தா கடவுளுக்கு முன்னாலே நின்று கொண்டு, ஆண்டவா பரம்பொருளே, என்ன பார்வதி, இரேலு உலகம் எல்லாம் நீங்க இறையிலிருந்து வாரீங்க. வாரீங்க. அப்படி இரேலு உலகம் எல்லாம் நீங்க இறையிலிருந்து வரும்போது, வரும்போது இந்த உலகத்துல என்ன மாதிரி அழகு பெண்ணை நீங்க எங்கேயாவது பார்த்தது உண்டா? நாளைக்கு வர சண்டை இன்னைக்கு இழுத்துருவோம். நாளைக்கு வர சண்டை இன்னைக்கு இழுத்துருவான்னா எல்லா பெண்களுக்கும் அவங்கவங்க மனசுல நினைக்கிறது தானே? எப்படி நம்ம கணவன் நம்மள ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாரா? சொல்ல மாட்டாரா? நம்ம புடவை நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? சொல்ல மாட்டாரா? நம்ம வச்சிருக்க கூடிய சமையல் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? சொல்ல மாட்டாரா? அப்படின்னு எல்லா பெண்களுமே நித்தமும் நினைக்க கூடிய காரியம். ஆமா. அப்ப இந்த பார்வதி அப்படித்தான் நினைக்கா. எப்படி ஆண்டவன் நம்மள விட எட்டு பேரையும் பாத்திருக்காரா? இல்ல பகவான் மனசுல என்ன இருக்கு? என்ன இருக்கு? நம்ம தங்கச்சிய பார்த்தாரா பாக்கலையா? ஆமா. அப்படிங்கிற விவரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். வேண்டும் என்று ஆண்டவனை அழைத்து இந்த வார்த்தையை கேட்க, கேட்டபோது அப்பந்தா ஆண்டவனாகி சிவபெருமான் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார்? ஏய் பார்வதி, என்ன எனக்கு படியளப்பது வேலையா? அதானே. இல்ல யார் அழகா இருக்கா யார் அசிங்கமா இருக்கான்னு பாக்கறது என் வேலையா? எனக்கு இந்த வேலையா? என்ன கண்ணு இருக்கவங்க எல்லாரும் பாக்கத்தான் செய்வாங்க. கண்ணு இருந்தா பாக்கத்தான். அதனால உங்க கண்ணுக்கு தட்டுப்பட்டதை நான் கேட்கணும்னு கேட்டேன். ஆமா கேட்டேன். நீர் என்ன இப்படி சொல்லுதியரு? அதானே கேட்டேன். ஏய் பார்வதி, இருந்த போதில் உன்னை கேட்டதுக்காக நான் சொல்லுகிறேன். என்ன சொல்ல போற? உலகத்தில் இதுவரைக்கும் உன்னை விட அழகு பெண்ணு இல்லன்னு நான் நினைச்சேன். நினைச்சேன். ஆனா இப்போது சிலது நாட்களாக என்ன, நான் பூலோகத்துக்கு படியிலிருந்து கைலாசம் வரும்போது நாகலோக பட்டணம் வழியா தான் நான் வாறேன். ஆமா எனக்கு வழியா தான். அப்ப வரும்போது நாகராஜனும் நாகக்கண்ணியும் வெச்ச திருமக்கு எட்டு பேர் இருக்கா? எட்டு பேர் இருக்கா? உன்னை விட ஒரு மடங்கல்ல இரு மடங்கல்ல? ஆமா. உன்னை காட்டிலும் இரண்டு மூன்று மடங்கு அழகாக இருக்கிறாள் பார்வதி. எட்டு பேர்கள் இருக்க அவ எப்ப ஏற்பட்ட அழகி தெரியுமா? எப்படி அவ பெண்ணுக்கான பெண்ண அழகி, பெண்ண அழகி, பெண்ணுக்கான பெண்ண அழகி, அழகி அழகா திருவழகா.
கண்கள் ரெண்டு ஆமையா கருங்குருவி வாளை போல கண்ணின் இமையலகு இமையலகு ஏரணத்தி புருவங்கள் அவளுக்கு எழுத்தாணி மூக்குகள் ஆமா வேப்பையில செயலிலே அம்மாளுக்கு மேல் புருவம் ரெண்டு அழகு ஆமையா உச்சி மகாளி அழக போல ஆண்டவே நான் உலகத்திலே பார்க்கல பார்வதி மாறி அழக போல மாநிலத்திலே யாரும் இல்லை இல்லையம்மா காளியம்மா அழகை போல கலி உலகத்தில் யாரும் இல்லை யாரும் இல்ல கூடாது அழக மாறி முக்கண்ணே நம் உலகத்தில் பார்க்கலையே இதுவரையும் பார்க்கலையே ஏ அப்பா என்ன அவளுக்கு தலை முடி எப்படி இருக்கு எப்படி இருக்கு ஒரு பாகமும் ஒரு முளமும் அரைச்சானு மிச்சம் இருக்கவ கூந்தல் அடேங்க அப்பா ஒரு பாகம் ஒரு முளம்னா எவ்வளவு இருக்கு ஒரு பாகம்னா இவ்வளவு ஒரு முளம்னா இவ்வளவு அரைச்சானு அரைச்சானு இப்படி அவ்வளவுதான் அம்மாவுக்கு ஒரு பாகமும் ஒரு முளமும் அது போக அரைச்சானு மிச்சம் இருக்கா கூந்தல் முடி ஆமா அவ்வளவு இருக்கு அந்த காலத்து பெண்களுக்கு அப்படி அழகா வளர்ந்திருக்கு அவ ஏர்க்கை முடி இப்போ அப்படியா எப்படி உங்களுக்கு ஓடி வளர்ந்திருக்கு ஒரு சானு முடி சரிதானே அத தேய்ச்சி கழுவ ரெண்டு சீயக்கா பொடி ஆமா அந்த கூந்தல் குளிச்சு முடிச்சனா காத்தாடியில காயாது பத்துக்கோ ஆமா காயாது இன்ன கூந்தல் நீல கூந்தல் வாரு ஆமா சினுக்கோலிய தூக்கிட்டு தெருக்கு வந்துருவா எதுக்கு சிக்கிழுத்துக்கிட்டே நாலு பேர் கண்ணுல குத்தத்தான் அதானே கேட்டேன் ஆ குத்திட்டா நாலு பேர் கண்ணல நறுக்கு நறுக்குன்னு ஒரு குத்து அதானே கேட்டேன் இடி சும்மா போறியா அதான் தெரியாம குத்திட்டமுக்கா அதோட ஒரு வியாபாரியாரன விட மாட்டாவ ஒரு வியாபாரியை விட மாட்டாளா ஏ அண்ணாச்சியோ என்ன என்ன வெள்ளப்புடா விக்கியே அதே போடுதான் இந்த வாரம் பாப்போம் அண்ணா சின்ன பாரு நல்லா பாரு இந்த வாரம் எங்க வர முடியாத உனக்கு இங்க வந்தானே உனக்கு விக்கணும்னா இங்க வாரம் ஆமா விக்கலனா வீட்ட பார்த்து போறேன்றவா அது உம்ம ஜவரியம் பாத்து அவர் பிற ஏனி வாரி வியாபாரி வியாபாரி வந்து சரி 10 இடத்துக்கு போனா தான் விக்கும்னு அவர் வண்டி தூக்கி வருவாரு வரவர சும்மா இருக்க விட மாட்டா என்ன பூடி அவ்வளவு பேஸ்தால ஒரு கிலோ வாங்கி போட்டானே ஏ மலம் பூடா நாட்டு பூடா நாட்டு பூடி நாட்டு பூடு கிலோ எவ்வளவு கிலோ வந்து 2 கிலோ 100 ரூபாய் 2 கிலோ 100 ரூபாயா சீப்பா இருக்கு ரொம்ப சீப்பா இருக்குன்னு அவளை பார்த்தது அவருக்கு அப்படி வருது இப்ப கொஞ்சம் விலை ஜவரியம்யா அவரை பார்த்தது ஒரு கிலோ 50 ரூபாய் குறஞ்சி போச்சு ஆமா குறஞ்சிருச்சு பிறவே அதானே அப்ப அவர் வாங்க மாட்டா பேச்சு தான் கொடுப்பா கூந்தல காய வைக்க அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டிருப்பா சரி என்ன பூடு கொண்டு வந்திருக்கீரு பூரா செத்த பூடா இருக்கு செத்த பூடா இருக்குன்னு நம்ம நாளைக்கு தான் உயிர் கொடுக்கணும் ஆமா அப்படினு சொல்லி ஏதா சாக்கு தெருவுல ஒரு யாவாரி விட மாட்டா நாலு வார்த்தை பேசிக்கிட்டு அப்படி கூந்தல் காயுது இப்போ ஆமா ஆனா அப்ப உள்ள பெண்களுக்கு என்னய்யா ஒரு பாகமும் ஒரு முளமும் அரைச்சானு மிச்சம் இருந்துச்சான் ஏங்க அப்பா அதே போல தான் என் தாயாகப்பட்ட உச்சினி மகாளிக்கு என்னய்யா அவள் இன்னும் எப்பேர் வட்ட அழகா இருக்கறா தெரியுமா எப்படி எப்படி அவளுக்கு தாமர இதழு போல இதழு போல Yeah.
அப்படி ஒரு அழகு நிறைந்த பெண்ணாக ஒருத்திக்கு ஒருத்தி ஒரே வண்ணமும் ஒரே நிறமும் ஒரே வளத்தியும் அப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணா இருக்க பார்வதி ஒரு அடையில முட்டைய பொறிக்க வச்சா எப்படி இருக்கும் எங்க வரும் அதுக்கு தான் சொன்னாங்க எப்படி தன்னை வெச்சுக்குமா தவட்டு குலக்கட்ட சரிதானே ஊரே வெச்சுக்குமா ஊச குலக்கட்ட அப்படியே குடியே காலத்துல ரெண்டையும் மேல் சாப்பிட முடியாது ஏன் சாப்பிட முடியாது தாந்தா அழகு தாந்தா அழகுன்னு நீ ஆணவப்படாத பர்வே நூல் வந்துருமுல ஆமா ஊசி போம்பர எப்படி சாப்பிட ஆமா நாமள காய வச்சு நாலு நாளே சாப்பிடுவேன் அதுக்கு தான் இன்னைக்கு உடம்பு உனக்கு தும்பா இருக்கு ஆமா நல்ல வர்ச்சிக்கமா இருக்கம்மா வர்ச்சிக்கமா இருக்கு ஒரு முறையில முறிச்சிரலாம் அப்படியே தரவே என்ன குலக்கட்டை தான் முறிக்க முடியும் நீ தானே வர்ச்சிக்கம்பு மாதிரி இருக்கேன்னே சரி அது தான் சொன்னேன் ஆமா நான் வாஜாட்டு மாதிரி இருக்கேன் அப்ப இப்போ ஏற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணுகள் இருக்கும்போது நீ எல்லாம் என்ன பார்வதி அழகு நீ எல்லாம் ஒரு அழகே தாந்தா அழகுன்னு உன் மனசுல நீ ஆணவப்படாத அதானே என்ற ஆண்டவன் பார்வதியவே அழைத்து சொன்னபோது பராசக்திக்கு ஒரே கோபம் என்ன கோபம் ஆண்டவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டது
எதுக்காயா இப்படி பேசணும் இப்படி பேசுறாரு இவர் என்ன மனுஷன் என்ன மனுஷன் இனி இவர் கல்லுக்கு சேலைய கட்டினாலும் கண்ணை தொடச்சிட்டு போய் பாப்பாரு இந்த கடவுள் நம்ம பரமரத்துல நைய ஏற்கனவே பெண்ணாச பிடிச்ச பெரிய பித்தை நம்ம பெரிய பித்தை இந்த ஆண்டவனை வச்சிட்டு நம்ம என்னதா வேலை பாக்கையோ தெரியலையே அதானே தெரியல இந்த சிறப்பான வேளையில் வேளையில் ஆடும் நாமளுக்கு பரிசளிக்க வேணும் என்று வேண்டும் என்று அன்பும் பண்பும் வாசங்களும் நிறைந்து ஸ்ரீ தருமை செல்வச்சீமான் செல்வச்சீமான் இந்த மாவடிமான் அன்னகரத்திலே மகிழ்வாக வாழ்ந்து வரக்கூடிய வரக்கூடிய எஸ் கணபதி அவர்களும் அவர்களும் ஆறுமுகத்தாய் அவர்களும் அவர்களும் அவருடைய அருமை பேரன்மார்கள் முத்துப்பாண்டியன் அவர்களும் அவர்களும் மாரி செல்வம் அவர்கள் அன்பு கரத்தாலே கரத்தாலே நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள் ஆமா பரிசளித்த செல்வச்சீமான் குடும்பத்திற்கு குலகோத்திரம் எல்லாம் என்னம்மா அவர்கள் எப்படி வாழணும் தெரியுமா எப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும்
தோழி வேணும் வேண்டும் ஐயா வெச்சிலை சுருள் படிக்க எனக்கு விதவிதமா தோழி வேணும் பார்வதி ஆமா தட்டாங்கள் விளையாட எனக்கு தாசிமார் பெண்கள் வேணும் வேண்டும் ஐயா சீவி தலை உடைக்க எனக்கு சிங்கார தோழி வேணும் வேணும் நான் கோரி தலை உடைக்க எனக்கு கோமதிமார் தொண்கள் வேணும் வேண்டும் ஏய் பார்வதி இப்படி ஏழு வகை தோழி பண்ணு கேக்கே ஆண்டவே நான் ஏழு எட்டு தோழிக்கு எங்க போவே எங்க போவதி ஆண்டவா என்ன இங்க எங்கயுமே போக வேண்டாம் வேற எங்க நாகலோக பட்டணத்துல என் தங்கைமார் எட்டு பேர் இருக்கு அவரை மட்டும் நீ எடுத்துட்டு வந்தா போதும் எடுத்துட்டு வந்தா போதும் பார்வதி என்ன நீ ஏன் கேக்குற எதுக்கு கேக்குறன்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆனாலும் அவ எட்டு பேரையும் நான் போய் எடுக்கணுமானா என்னால முடியாது நான் முடியாது நான் போய் எட்டு பேரை எடுக்கணும்னு போவேன் ஆமா அவ எட்டு பேரை எடுத்துட்டு வந்தோம்னா என்ன ஆகும் நாகராஜனும் நாகக்கண்ணி என் மேல கோவப்பட்டு சீரி படம் எடுத்து வந்தா இந்த சிவையே நடுநடுங்கும் நடுநடுங்கும் பட்டுனு போட்டா ஆண்டவன பொட்டுனு போய் சேந்தர மாட்டேன் ஆமா பட்டுனு போட்டா பொட்டுனு போய் வாரி அதனால நான் பகவான் போய் எடுக்க மாட்டேன் ஆமா நான் போனோம்னா பார்வதி உனக்கு தாலி பாக்கிய நிலைக்காது என்ன காரியத்தை சொன்னாலும் உங்களால முடியாது முடியாது தான் சொல்லுங்க ஒரு பொருளை உலகத்தில் படைக்கும் பொருட்டு அதிகாரம் எனக்கு உண்டே தவிர அதை எடுக்கும் அதிகாரம் என் பெருமானுக்கு தான் உண்டு அவருக்கு தான் உண்டு அதனால உங்க அண்ணன் போய் பார்த்து ஆமா அவர்கிட்ட சொல்லி அவ எட்டு பேரை நீ கைலாசம் கொண்டு வந்து உன் கூட வச்சுக்க ஆ வச்சுக்கோ வச்சுக்கோ பார்வதி பார்த்தா என்ன அண்ணன் தான் இதுக்கு சரியான ஆளு அவர்தான் அவர்தான் முதல்லே அவரை கூப்பிட்டோம் இல்லையே நம்ம இவர்ட்ட போய் சொல்லதை விட இவர் ஒரு மனுஷன் இவரை போய் நம்ம சொல்லிக்கிட்டு இவரே அன்னைக்கே தெரியுமா கட்டி நம்ம கல்யாணம் முடிச்ச அன்னைக்கே தெரியும் இவர் கையால ஆளால மனுஷன் ஆமா அதே மாதிரி இவர்ட்ட சொல்லதை விட நம்ம அண்ணன் கிட்ட சொன்னா பக்க ஓடி மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன அறிவிப்பு யாருடைய பைக் சாவியோ ஹீரோ கொண்டா பைக் சாவி சரி கீழே இருந்து ஒருத்தங்க எடுத்து கொடுத்துருக்காங்க மேலக்கார அண்ணாச்சு அப்படியா அதனால யாரு சாவியை தொலைச்சாலும் வில்லுமடையில இருக்கு வந்து வாங்கிக்கங்க ஒன்னா எனக்கிட்ட கூட நான் ஊருக்கு போயிட்டு வரேன் ஆமா ஊருக்கு போறியா ஆமா சாவி இருக்கு பைக் வேணும்ல தாத்தா பைக் எங்க நிக்குன்னு பார்க்கணும் பைக் எங்க நிக்குன்னு பார்க்கணுமா பைக் சாவியை தொலைச்சவங்க உடனே எங்க இடத்துல சாவி இருக்கு உடனே வாங்கி செல் மாதிரி கட்டி கொள்கிறோம் ஹீரோ ஹோண்டா பைக் சாவி ஆமா கீழே போட்டவங்க கொண்டு எடுத்து வந்து ஆமையா மேலக்கார அண்ணாச்சு கொடுத்திருக்காங்க நாங்க விடிய கால வரை பாப்போம் யார் தொலைச்சல கொண்டு வந்து வாங்கிட்டு போங்க சாவி விடிய கால வரை பத்திரமா வச்சிருப்போம் 100 ரூபாயை கொண்டு வாங்க அப்படியா கரவே கூட வரும்போது கூட ஒரு 50 ரூபாயை சேர்த்து கொண்டாங்க அப்படியா சரிதானே இந்த சிறப்பான வேளையில் என்னய்யா பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று வேண்டும் என்று அன்பும் பண்பும் வாசங்களும் நிறைந்து நிறைந்து நாமளுக்கு அல்லை பணம் கொடுத்து ஆதரித்த அருமை செல்வச்சீமான் சீமான் சென்னைமான் அன்னகரத்திலே ஆமையா சூப்பர் கிங்ஸ் இந்தியன் பிரீமியர் லீக் கப்புக்கு பயணம் சென்றுள்ள ஆமையா எனக்கு இங்கிலீஷும் தெரியும் தமிழும் தெரியும் கண்ணு பொத்தாத கண்ணாடிய வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் அதுதான் கண்ணாடிய கொண்டு சொன்னா யாரும் கேக்கலா நீ போட்டு பாக்கணும்னு வாங்கிட்டு போனா நீ கொண்டே வரல பாத்துக்கல இருக்கா அது முகத்துல நீ பாரு அந்த கண்ணாடி இல்லையா கண்ணுல போடுதா கண்ணாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்தியன் பிரீமியர் லீக் கப்புக்கு ஃபைனல் சென்றுள்ள டோனி தலைமையிலான திமுக கௌதம் கார்த்திக் நற்பணி கொண்ட சார்பாக இளம்புயல் தெங்காசி நாமல் வில்லிசை நாமளுடைய வில்லிசையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அருமை என்ன அவர்கள் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள் நாமளுக்கு பரிசளித்த செல்வச்சீமான் அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோ பேச்சானுக்கு அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோடு அண்ணார் அவர்கள் எப்படி வாழணும் எப்படி சாமி வாழ வேண்டும் என்று கலைத்து ஓங்கி வாழ வேண்டும்
ஆதரித்த செல்வச்சீமான் குடும்பமெல்லாம் குடும்பமெல்லாம் இந்த வயது போக இன்னும் நூறாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்க வென்று வாழ்த்தி வாழ்த்தி உச்சிமாகாளியம்மனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது என்னையா அந்த ஆதிபரா சக்தி அம்பிகை அங்கே இருக்கன்னி என்ன எல்லாரும் அங்கவே இருந்தேனா எங்களுக்கு எப்படி கதை வரும்? அங்க ஆளுக்கு ஒரு தூணுக்கம்ப பிடிச்சிருக்காவோ? தாமோதரன் கைலாசம் வருகிறார். வருகிறார். எப்படி வருகின்றார்? எப்படி வரார்? அவர் அலைகடலை தாண்டி அச்சுதனூ
அவதாரம் எடுத்த உடனே சிவபெருமான்
பெருமாள் என்ன சொல்ல அரக்கனுக்கு பயந்த ஆண்டவன் ஓடன ஓட்டத்துல அவர் சடைய முடி உடைஞ்சு போச்சு ஆமா அன்னைக்கு பார்த்தே அவர் வச்சிருந்த ரெண்டு வரத்தையும் ஆமா ரெண்டு வரத்தையும் தலமுடிக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தாரு அன்னைக்கு பார்த்தே தான் அன்னைக்கு யாபம் வந்துச்சு சரி இந்த நாகராஜனுடைய நாககன்னி குழந்தை எடுக்கணும் சொன்னா எடுக்கணும்னா நாகதாலி வேறோ ஆமா அதே மாதிரி இன்னொரு என்ன आदिशक्ति Oh.
நன்றாகவே இருக்கு. நாகராஜரும் நாகக்கண்ணையும் பெச்சடைத்த திருமக்களை போய் நாகலோக பட்டணத்தை விட்டு நம்ம கைலாசத்துக்கு கொண்டு வரணும். கண்ணபிரான் வரத்தை வாங்கினார். இப்படியே போனா எட்டு பேர் நம்மளை யாருன்னு பாத்துக்கிடுவா, நம்ம கூப்பிட்டோம்னா நம்ம கூட வரமாட்டா. அதனால சின்ன பிள்ளைய ஏமாத்தணும்னா எப்படி வேஷம் போட்டா எடுக்கலாம்? சின்ன பிள்ளைகளை ஏமாத்தணும்னா பப்பர் முட்டாய் வாங்கி கொடுக்கணும். பப்பர் முட்டாய் வாங்கி கொடுக்கலாம். என்ன முட்டாய் வாங்கி கொடுத்தாலும் ஆளை பார்த்தான்னா வாங்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு பெரிய ஆளு மாதிரி கிழமை வேஷத்தை ஒன்ன மாதிரி ஒரு கிழமை வேஷம் போட்டாத்தான் பிள்ளைகளை போய் ஏமாத்தி எடுக்கலாம் அப்படின்னு எண்பெருமான் கோபாலக்கண்ணன். எட்டு பேரை எடுப்பதற்கு எப்படி வருகின்றார் எண்பெருமான் கோபால்? எண்பெருமான் கோபால் எட்டு பேரை எடுப்பதற்கு வடிவங்களை எடுத்து நேர நாகலோக பட்டணத்துக்கு வந்து பார்க்காரு. வந்து பார்க்க எட்டு பேரும் ஏ அப்பா இருக்கும் அழகை கண்டு என் பெருமானே மூக்கு மேல கையான்னு பார்க்காரு. நம்ம தங்கச்சி ஐவா எட்டு பேரும் இப்படி ஒரு அழகா இருக்கா அப்படின்னு கோபால கண்ணனே பிள்ளை எட்டு பேரையும் பாக்காரு. அம்மா காளி உச்சிமகாளி என்ன செய்தா? அவ தங்கச்சிய கூப்பிட்டு மாணிக்க புத்துக்கு பக்கத்துல இருந்து மண்ணை கூட்டி விளையாடி சின்னம் சிறிய வீடு கட்டி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நாகராஜனும் நாகக்கண்ணியும் இறை தேட சென்று விட்டார்கள் என்று ஏற்கனவே அம்மா அப்பா நாங்க வாரது வரைக்கும் நீங்க எங்கேயும் போக கூடாது, புத்தை விட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா உங்களை பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிருவான். அதனால நீங்க புத்தை விட்டு எங்கேயும் போக கூடாது அப்படின்னு அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு தான் போனாங்க. என் உச்சி மகாளி கேப்பாளா, ஏ தங்கச்சி, ஏ மாரியம்மா, ஏ காளியம்மா, ஏ முப்படாதி, ஏ கருமாரி, ஏ வடக்குத்தியா, ஏ புதுவீட்டா, வாங்க எல்லாரும். நம்ம அம்மாவும் அப்பாவும் அரண்மனையை விட்டு எரிதேட போயிருக்காங்க. அவங்க வாரது வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம மண்ணுல போய் உட்கார்ந்து விளையாடிட்டு வருவோமே. நம்ம என்னைக்கு வெளியே போய் எத்தனை பார்க்க? அதனால இன்னைக்கு அம்மா அப்பா வாரது வரைக்கும் கொஞ்ச நேரம் விளையாடி விட்டு நம்ம திரும்பி அம்மா அப்பா வருவதற்குள்ள நம்ம அரண்மனைக்கு போயிடலாம். அப்படி என்று உச்சி மகாளி சொன்ன போது ஆட்டு வெண்டு அவள் அவள் கையால மண்ணை குமித்து விளையாடி கொண்டிருக்க அம்மா அப்படி சின்னஞ்சிறி வீடு கட்டி விளையாண்டதுனாலதான் அவளுக்கு புது வீட்டா படை வீட்டா அப்படின்னு ரெண்டு பேரு. அப்படி ஒரு பேரு புது வீட்டா எங்க இருக்கா? புது வீட்டா எங்க இருக்கா? அவ குருங்காவனத்துல இருக்கா? குருங்காவனத்துல படை வீட்டா தேம்பத்தில இருக்கா? அங்க இருக்கா? அப்போ புது வீட்டம்மா படை வீட்டம்மா என்று பேர் நாமங்களையும் வச்சுக்கொண்டு அட்டகாளி எட்டு பேரு விளையாடி கொண்டிருக்கும் போது என் பெருமாள் மாணிக்க புத்துக்கு பக்கத்தில் போக பாத்தா உச்சி மகாளி யாரோ ஒரு பண்டார கிழவே இங்கிருந்து இங்க வாரா ஊருகீரு தெரியாம ஒத்தையில வாராரா? என்னமோ தெரியலையா.
ஒத்தையடி பாலையா இப்படி வாரியற அம்மா உமக்கு ஊரதியா என்னது ஊரவும் இல்ல ஜோரியவும் இல்ல ஏ பண்டாரோ என்ன உமக்கு ஊத்தம் இருக்கா சரங்க இருக்கானு கேக்கல நீங்க என்ன கேட்டியா ஊர் எதுன்னு கேட்டமியா அப்படி விவரமா சொல்லணும் உனக்கு ஊரல்ல சரங்க இருந்ததுன வைக்கி அம்மா எடுத்துட்டு வந்தா பாரு அக்கினி சட்டி ஆமா அதுல இருந்து சாம்பல அள்ளி அரைக்கு தேய்ச்சிட்டனா போதும் நல்ல வேளை சாம்பல் எந்த சரங்கா இருந்தாலும் காத்துல பறந்துரும் நல்ல வேளை சாம்பல் அள்ளி தேய்ச்சி சொன்னே பிறவே அக்கினி அள்ளி மேல போடாம போனியா அக்கினி போட்டா நல்லா வெந்துகிட்டு தான் இருக்கும் அப்படியே போட்டானே சரதானே தாயே நினைச்சு செஞ்சா எதுவுமே செய்யாது நான் காலையில ஒரு கொப்பரையில அள்ளிட்டு போணும் திருநீர் என்ன இட்லி அவிக்கியா இல்ல நீதானே கொப்பரையில அள்ள போறோம்ங்க ஏ பாப்பா கொப்பர இல்ல கப்பர கப்பரையா கப்பரையில அள்ளிட்டு போய் மேல எல்லாம் தேய்க்கணும் நல்லா தேய் நம்ம கலர் கொஞ்சம் வந்துரும் சரதான் சரி ஏ தாத்தா என்ன உங்க சரங்கு ஊரல் இருந்ததுனா எனக்கு கவலை இல்ல சரதா எந்த ஊருனு கேட்டா நீ சரியா சொல்லு ஆமா ஊரே சொல்லுமையா ஏ பேத்தி என்ன ஏ உச்சிமகாளி ஏ காளி தாத்தாவுக்கு ஊரும் பேரும் ஒரு மாதிரியா இருக்கும் அது என்ன மாதிரி இருக்கும் ஏ பேத்தி தாத்தா ஊரே சொல்லடா ஆ சொல்லு வடக்க வாடி உச்சிமகாளி தாத்தாவுக்கு வடக்க வாடி பக்கத்துல காசி அம்மா அப்படி விவரமா சொல்லும் காசியா ஆமா காசியில இருந்து எங்க போறீரு நான் ஓசியா வரேன் குமரியை பார்க்க போறேன் ஆ குமரியா என்ன சாவ போற நாளையில உமக்கு சைஸ் கப்பல வேற கேளவி எப்பம் பாக்க கேளவி வீட்ல இருக்கா அவளை பார்த்து சலிச்சு போச்சு சரதான் எப்பம் பார்த்தால என்ன ஏசிக்கிட்டே இருக்கா அப்படியே அதனால குமரியை பார்த்து கடல்ல குளிச்சிட்டு வரணும்னு போறேன் என்ன குமரினா பெண்ணு அதே மாதிரி கன்னியாகுமரி பெண்ணு பெண்ணையும் சேர்த்து கன்னியாகுமரி போறோம் விவரமா சொல்லும் ஓ கன்னியாகுமரிக்கு போறீரோ ஆமா ஆமா கன்னிகளியா குமரிக்கு போறீரோ ஆமா அம்மா ஏ பேத்தி ஏ பேத்தி கன்னியாகுமரியிலே சென்று கடலிலே நீராடி கன்னி பகவதி அம்மாளை வணங்கணும்னு இந்த பாதையா நான் வந்துகிட்டு இருக்கேன் தாத்தா நீங்க அப்படி தான் சொல்லுங்க ஏ தாத்தா ஐயா அப்படி நீ முழுசா சொல்ல வேண்டியதானே அதானே அங்க போற உமக்கு இங்க என்னயா வேலை என்ன சாரி உங்க எட்டு பேரையும் பிறப்பின் ரகசியத்தை பெருமையா சொன்னாங்க ஆமையா ஏ ஊரே எல்லாம் உமையரு பாதையா வந்தேன் வந்தையா சரி என்ன பாக்க வந்த சரதான் சரதான் பேசி இருக்க புறப்பட்டு உன் வீட்டுக்கு போக வேண்டியதானே நான் வீட்டுக்கு போங்க தாத்தா தாத்தாவுக்கு தண்ணி தாகமா இருக்குமா ஒரு கிளாஸ் தண்ணி இருந்தா கொடு ஒரு கிளாஸ் கொடு ஏ தாத்தா என்ன எங்க கிட்ட தண்ணி எல்லாம் கிடையாது அப்படியே சரி அப்ப சாப்பாடு இருந்தா கொடு சாப்பாடு சாப்பாடு இல்ல அதுவும் இல்ல ஏ பழைய சோறு இருக்கா பழைய சோறு ஏமா பழைய சோறும் கிடையாது நான் சோறே பொங்கல ஏ தாத்தா தண்ணி ஆகாரம் சாப்பாடு என்ன இந்த மாதிரி எங்க கிட்ட எந்த விதமாகப்பட்ட சாப்பாடுமே எங்க கிட்ட இல்ல 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 எங்க அம்மா அப்பாவே எங்களுக்கு கொம்பு தேனை எடுத்துட்டு வந்து தான் எங்களை ஊட்டி இன்ன வரைக்கும் வளர்த்து வராங்க வளர்த்து வராங்க அவங்க வந்தா தான் ஒரு சொட்டு தேனையாவது உனக்கு கொடுக்கலாம் ஆமா அவங்களும் அதுக்கு தான் போய் இருக்காங்க எடுக்க போய் இருக்காங்க அதனால எங்க கிட்ட எந்த விதமாகப்பட்ட சாப்பாடும் இல்லை இல்ல நீ வீட்டுக்கு புறப்பட்டு போகலாம் தாத்தா போயிட்டு வாங்க ஏ வாரும் அம்மா பேசி வாரு
அன்னம் இல்ல ஆகாரம் இல்ல தண்ணி இல்ல எதுவுமே இல்லன்னா நீங்க என்னத்துக்கு இங்க இருக்கீங்க அதான் இங்க இருக்கீங்க பேர்பட்ட அழகு நிறைந்த பெண்ணு ஆமா அறிவிலே சிறந்தவள் சிறந்தவள் இருளுக்குள்ள இருந்தா உனக்கு என்னமா இன்பம் இருக்க போகுது என்ன இருக்கும் மண்புத்துக்குள்ள இருந்தா உங்களுக்கு மகிமை கிடையாது ஆமா தாத்தா கூட வா நான் உன்ன கைலாசத்துக்கு கொண்டுட்டு போறேன் இப்பவும் தப்பு தப்பா தானே பேசுறீங்க ஏ பேத்தி என்ன தப்பா பேசிட்டேன் உன்கிட்ட எங்களை பார்த்து தாத்தா கூட வாங்கங்கீங்க தாத்தா கூட கைலாசத்துக்கு வா குப்பேவும் காது கேக்கா கேக்கு கேக்கு காத்துல ஈத்த காச்சி ஊத்தணும் நல்ல வேளை கோணி சிட்டு ஊத்தா கூட கைலாசத்துக்குடா கூப்டே வேற எங்க கூப்டே அதுக்கு நீ தப்பா நினைக்க சினிமாவுக்கு கூப்டேவனே தாத்தா கைலாசத்துக்கே போணும்னாலும் உனக்கு என்ன வயசு எங்களுக்கு என்னயா வயசு யா வயசுக்கு உங்க வயசுக்கு வித்தியாசம் இல்ல அம்மா ஏ உச்சி மகாளி என்ன இப்போ நீ உண்மை இல்லன்னு நினைக்காத அம்மா உண்மையாகவே உடையவன் கைலாசத்துக்கு உன்னை அழைத்து போகிறேன் அம்மா ஆமா அங்கே உனக்கு ஒரு அக்கா இருக்கறா இருக்க அக்கா ஆமா அப்பள உனக்கு என்ன முறை வேணும் ஆ சித்தப்பா வேணும் யார கட்டிட்டு வந்திருக்க எங்க உங்க ஆச்சியே கட்டிட்டு வந்தேன் நீ ஆச்சி தான் கட்டிருக்க ஆமா ஆச்சி என்ன முறையில வாக்குப்பட்டு வந்திருக்கா அவ எனக்கு 10 வயசுக்கு மூத்தவா என்ன முறைனு சொல்லனே தெரியல நான் என்ன முறை சொல்ல நீ மதனினு கூப்பிடு அப்படியே அப்பன் அவ ஏலன்னு கேட்டால் நீ வருத்தப்பட வேண்டாம் நான் இப்பவும் வருத்தப்பட மாட்டேன் யாலன்னா கூப்பிடுவா நீ இருக்க பாரு உலகத்துல ஒரு முளம் கயிறு இல்லாம சரி அக்கா மாப்பிள என்னதான் வேணும் சரிதானே அக்கா மாப்பிள உனக்கு என்ன முறை வேணும்ங்க சித்தப்பாவா ஆமா பேர் எப்படி வரமுற கட்ட மனுஷா அத்தா அக்கா மாப்பிள அத்தா முறை வேணும்யா இது முதலே சொன்னானே நீ தவப்பனுக்கு பிள்ளைக்கு முள்ள உறவெல்லாம் கெடுத்துறோ உங்களுக்கு எனக்கு அதான் உனக்கு வரமுற கட்ட மனுஷா வயசாக ஏவுக சக்தி இல்ல சரிதானே ஆமா கண்ணும் சரியா பிடிக்க மாட்டேங்குது கண்ணுதான் போச்சு அவிஞ்சு போச்சு உங்க அக்கா மாப்பிள்ள உனக்கு அத்தா முறை வேணுமா ஆமா கைல